நமஸ்காரம் ஆண்டாள் வாஸ்து குடும்பத்தைச் சேர்ந்த வேத வாஸ்து பிச்சுமணி சம்பத் அடியார்கள் வாழ அரங்கன் நகர் வாழ சடகோப்பந்தன் தமிழ்நூல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மனவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டரும் வாஸ்து சாஸ்திர வினாவிடைகள் நம்ம ஏற்கனவே பேசின்றது போல் நம்மளுடைய ஆண்டாள் வாஸ்து குடும்பத்தை சேர்ந்த ஃபாலோவர்ஸ் மற்ற ஏனைய வாஸ்து நாலேஜ் பேஸ்ட் பீப்புள் எல்லாருமே நம்மளுடைய இமெயில் ஐடிக்கும் ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர்களுக்கும் மற்றும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இந்த ஐடியில் வந்து நிறைய பேர் சேட் பண்ணி அவளுடைய சந்தேகங்கள் கேள்விகள் அது பொதுவான கேள்வியாக இருந்தாலும் சரி பர்சனல் கொஸ்டின்ஸாக இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே அனுப்பிட்டு வரீங்க என்னால் இயன்ற வரை எவ்வளோ விரைவாக கொடுக்க முடியுமோ உங்களுடைய சந்தேகத்திற்கு பதிலை கொடுத்து கொடுத்துட்டுருக்கேன் அந்த வகையில் லாஸ்ட் வீக்கில் வந்த ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் காமனான கொஷின் என்ன அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே கன்சல்டேஷன்ஸில் போகும்போது கேட்கக்கூடிய ஒரு பிரதானமான கேள்வியை அமைஞ்சது வந்து ஒரு வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு ஜோதிடம் அதாவது கிரகங்கள் அவருடைய ஜாதகம் அது வெற்றியை கொடுக்குமா இல்லை பஞ்சபூத சக்திகள் வாஸ்து சாஸ்திரத்தில் இயங்குகின்ற இந்த பஞ்சபூத சக்திகள் வெற்றியை தருதா அப்படின்னு ஒரு கேள்வியை ஏற்படுத்த உண்டு ஆண்டாள் வாஸ்து குழுமத்தை பொறுத்தவரையெல்லாம் எங்களுடைய டேட்டா அனாலிசிஸ் ரிசர்ச் ஃபைண்டிங் ப்ரூவன் டேட்டா எல்லாத்தையும் ஒரு அனாலிஸ் பண்ணி சொல்ல சொல்லணும் அப்படின்னா இந்த ஜாதகமும் அவருடைய ஜாதகமும் அவருடைய வசிக்கிற வீடும் அதாவது பஞ்சபூத சக்திகளால் வழி நடத்தப்படுகின்ற வீடும் ரொம்ப தே ஹாவ் வெரி க்ளோஸ் எஃபினிட்டி தி கோ ஹேண்ட் அண்ட் ஹேண்ட் ரொம்ப ஒரு 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 நேர் பாதையில் கிட்ட கிட்ட ட்ராவல் பண்ணி ப பண்ணுறக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது ஜோதிடத்தில் ஒரு விதி உண்டு அதாவது அவரவர் தன்வினைப்படி தன் வழி வந்தனர் ஒரு குழந்தை இந்த பூமியில் ஜன்னம் எடுக்கிறது அப்படின்னாலே தன் தாய் தந்தையரை தானே செலக்ட் பண்ணி தான் இந்த பூமியில் ஜன்னம் எடுக்கிறது அப்போ எழுதப்படுகின்ற ஒரு விஷயம்தான் இந்த ஜாதகம் அது ராசி கட்டமாக இருந்தாலும் சரி நவாம்ச கட்டமாக இருந்தாலும் சரி அது உட்கிற ஒரு முதல் மூச்சு தான் நம்ம ஜாதகம் அப்படின்னு எழுதும் நீச்சத்தில் நாலு கிரகம் இருக்குது அப்படின்னா அந்த நீச்சல் இருக்க கிரகத்தை யாராலையுமே போய் மாற்றி அமைச்சிக்காம முடியாது இதுதான் விதி இது அவரவர் தன்வினைப்படி தன் வந்தனர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த பஞ்சபூத சக்திகளை பொறுத்தவரையிலும் நம்ம ஒரு தவறான வீட்டில் இருக்கோம் இதை வந்து நம்ம மாற்ற முடியும் அப்படின்னா நிச்சயமாக மாற்ற முடியும் தீர்வுகள் அப்படின்றது பஞ்சபூத சக்திகளால் கொடுக்க முடியும் அதே போல் நானும் ஜோதிடம் தெரிஞ்சவன் தான் ஜோதிடத்தில் இப்போ குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாள் குரு வந்து மேஷத்தில் இருந்து அஞ்சாம் பார்வையாக சிம்ம ராசியையும் அதேபோல் ஏழாம் பார்வையாக துளாராசியும் ஒம்பதாம் பார்வையாக தனுசு ராசியும் பார்க்குறது அப்படின்ற பார்க்க பட்சத்தில் இந்த மூணு ராசிக்காரர் எல்லாருக்குமே நல்லது நடக்குமா அப்படின்றது அது ஒரு பெரிய கேள்விக்குறி ரெண்டாவது அவர் சொல்லக்கூடிய நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னமா இருதுன்னா அவர் அவருடைய தசா புத்திகளுக்கு ஏற்றவாறு நடக்கும் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் இப்போ ரீசெண்டாக ஒரு கன்சல்டேஷனில் போகும்போது அவர் ஜாதகத்தை பார்க்குற ஒரு நாலு கிரகங்கள் உச்சத்தில் இருக்குது ஆனால் அவருக்கு நல்லதை செய்யக்கூடுகின்ற அந்த ஒரு தசா புத்தி வரலை அவருக்கு அந்த தசா எப்போ வருது அப்படின்னா தொண்ணூறு வயசுக்கு மேலே தான் வருது அப்போ அவர் தொண்ணூறு வயசு வரலும் அவர் வெயிட் பண்ணின்னு உட்காந்துருக்க முடியுமா அது சாத்தியமா இந்த ஒரு விஷயத்தை நம்ம வாழ்க்கையில் அடிப்படையாக தேவைப்படுகின்ற நல்ல படிப்பு படிப்போடக்கூடிய நல்ல வேலை கை நிறைய சம்பாத்தியம் கல்யாணம் குழந்தை பேர் இவையெல்லாம் வச்சியும் நம் அந்த தகுந்த வயசில் நடக்கணும் அப்படின்னா பஞ்சபூத சக்திகள் நடத்தி கொடுக்கும் ஜாதகம் வலுவாக இல்லை 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 என்றாலும் அந்த தசா புத்திகள் வரவில்லை என்றாலும் இந்த பஞ்சபூத சக்திகளால் ஏன்னா நம்ம உடம்பும் பஞ்சபூத சக்திகளால் ஆகப்பட்ட ஒரு உடம்பு நம்மளை வழிநடத்தக்கூடிய ஒரு விஷயமும் இந்த என்விரான்மெண்ட்டும் இந்த பஞ்சபூத சக்திகளால் வழிநடத்தப்படுகின்றது தான் பஞ்சபூத சக்திகளுக்கு எப்பயுமே வந்து ஒரு முக்கியம் முக்கியத்துவம் கொடுத்தா நம்மளுடைய மூதாதையர்கள் வாழ்ந்திருந்தா இப்போ இருக்கிற பிரதானமான கோயில்கள் வைணவ திவ்ய தேசங்கள் எல்லாம் எடுத்தாலும் சரி ஈஸ்வரன் கோயில் எதுவாக இருந்தாலும் சரி அடிப்படை விதிகளோடு தான் இருக்கும் அது தென்கிழக்கில் மடப்பளி அப்படின்ற ஒரு கிச்சன் இருந்து இருக்கும் அதே போல் கிழக்கை பார்த்து எல்லாவற்றையும் இருக்கும் அவன் ஃபாலோ பண்ணி வந்து நம்ம விட்டதால் தான் இன்றைக்கி வந்து நம்ம சில இடையூறுகளும் சில கஷ்டங்களையும் நம்ம அனுபவிக்கிற ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கும் ஆகையால் பஞ்சபூத சக்திகள் நிச்சயமாக நம் வாழ்க்கையில் வெற்றிக்கான வழியை வகுத்து தரும் என்பதை அறுதியிட்டு உறுதியிட்டு ஆண்டாள் குழு மூலமாக தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் நன்றி ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் பி சொக்கலிங்கம் திருவடிகளே சரணம் சரணம்